வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நினைமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கப் ராகி மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு தேவையான அளவு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம், 2 கப் சர்க்கரை. நான் இதில் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு பதிலாக வெல்லமும் யூஸ் பண்ணிக்கிட்டலாம், நான் வெள்ளை சர்க்கரை எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவை ஒரு கடாயில் எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதை ட்ரை ஃப்ரை பண்ணலாம், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும், லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் வரும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்சிடும், அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் ஈவனாக ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம முந்திரி பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம லட்டு சாப்பிட்றப்போ அந்த க்ரன்ச்சியான ஒரு டேஸ்ட் வர்றது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்து அது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக செவந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ராகி மாவோடு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த ராகி மாவு கூட நம்ம சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை வந்து சேர்த்துடலாம். நெய் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம சேர்த்துடலாம், அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்து நம்ம வந்து இது என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இந்த ராகி மாவும் லைட்டான ஒரு சூடு இருக்கிறப்பே நம்ம வந்து இந்த உருண்டைகளை பிடிச்சிடலாம். இது அப்படினாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து சூடு பண்ணினாலும் சேர்க்கலாம், இல்லை அப்படியேனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டைகளாக உருட்டிடலாம். நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருண்டைகளாக உருட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான சத்தான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.